அப்பாவை பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அனிப்புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். 30 பாசுரம் நிறைவான பாசுரம். இதுல முதல் வரியிலேயே ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சொல்றான். இந்த மாதவன் அப்படின்ற வார்த்தை ஆண்டாளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய இடத்துல மாதவனையும் கேசவனையும் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த பாடல்லையும் வருது. இதில் இந்த மாதவன் அப்படின்றதுக்கு மாதோடு கூடியிருப்பவன், பிராட்டியோடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டாம். வங்கக்கடல் அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட திருமகளை தன்னுடைய மார்பிலேயே சூடி அவளை நீங்காம எப்பவுமே அவ கூடவே இருக்கார் பெருமாள். கேசவன் அப்படின்ற அடுத்த பேர் நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க. க அப்படின்ற அந்த அந்த எழுத்து பிரம்மாவை குறிக்குது, சவன் அப்படின்றது ஈஸ்வரனை குறிக்குதுன்றாங்க. பிரம்மாவும் ஈஸ்வரனும் திருமாலுக்குள்ளேயே தான் அடங்கியிருக்காங்களா. அந்த மூன்று தெய்வங்களும் ஒருத்தருக்குள் ஒருத்தர் அடங்கி ஒன்றாக இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த ஒரு வரியில கொண்டு வந்துட்டா ஆண்டாள். 29வது 27வது பாட்டிலிருந்து 29 அந்த மூணு பாடலுமே ஆண்டாள் வந்து, நாங்கள் இதுக்காக தான் உன்னை தொடர்ந்து வந்தோம், இந்த நகைக்காகவோ பணத்துக்காகவோ காசுக்காகவோ உங்ககிட்ட வந்தோம்னு நினச்சிடாதேன்னு இந்த 28 29 ஒரு ஒரு பிரிவோடு சொல்லியிருப்பா. நான் இந்த விரதம் முடியுது, இந்த விரதம் முடிஞ்ச உடனே நீ எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக நீயும் என்னையை மறந்துடாத, நான் பெற்றுட்டேன் அப்படின்றதுக்காக நானும் உன்னைய மறக்கலைன்ற அந்த ஏக்கம் 28வது பாடல்லையும் 29வது பாடல்லையும் அவ்வளவு தெரியும். இந்த 30வது பாடல்ல ஆண்டாள் இவ்வளவு அவ்வளோ அழகா எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆயர்பாடிய கற்பனையிலேயே அவ பார்த்து கற்பனையிலேயே அவ வாழ்ந்து அங்க போய் அவ வாழ்ந்தே முடிச்சிட்டா. இத்தனை போராட்டமும் இத்தனை பக்தியும் அந்த பெருமாள்கிட்ட, அந்த பறைன்னு சொல்லக்கூடிய வேண்டியதை பெறக்கூடிய அத்தனையுமே அவ கேட்கிற அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு விரதத்தை இருந்து அவ முடிச்சு வாங்குறா அப்படின்றது தான் இதோட நிறைவு. அப்படி நிறைவா ஆண்டாள் சொல்லும் போது இத்தனை வலிமையும் தரக்கூடிய இந்த பாசுரங்கள், இந்த 30 பாசுரமும் ஆண்டாள் வந்து ஒரு கிருஷ்ண காவியத்தையே உருவாக்கிட்டான்னு சொல்லலாம். எனக்கு இந்த 30 பாசுரமும் புதுசு. நான் ரசிச்சு ரசிச்சு படித்தேன், ஒரு தொடர்கதை மாதிரி போச்சு. இந்த 30வது பாசுரத்துல ஆண்டாள் தனக்கு குரு யாருன்றதையும் சொல்லிட்டார். பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னா அப்பா மட்டும் இல்ல, அவரு அவளோட குருவுமே வந்து அந்த பட்டர்பிரான் பெரியாழ்வார் தான் சொல்லிட்டா. அத்தனை பெருமையும் அவங்க அப்பாவுக்குன்னுட்டார். இதை விட ஒரு நன்றிய குழந்தை எப்படி வெளிப்படுத்திட முடியும்? 30 பாடலை பாடும் போதும் நாம கடைசியா அந்த பாடலுக்கு வரும்போதுதான் முழுமை பெறுது. அப்போ அங்க தன்னுடைய தந்தைக்கும் பெருமையை சேர்த்துட்டா. இவ்வளவு எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை இந்த 30 பாடல்லையும் சொல்லி படிப்படியா படிப்படியா அவ இங்கிருந்து அத்தனை சிறுமிகளையும் நம் ஆயர்பாடிக்கே கூப்பிட்டு போய் அங்க ஒவ்வொன்னா கடந்து முதல்ல ஒவ்வொருத்தரையும் எழுப்புறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அவ்வளோ பேரையும் சேர்த்து வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம் ஒன்னா சேர்ந்து போலான்னு
ஒரு கூட்டு வழிபாடையும் நமக்கு வலியுறுத்தி அவங்களுக்குள்ள இருந்த அந்த மாயை, நம்ம எதுக்காக இதை செய்யணும்ன்றத அந்த 15 பாடல் வரைக்கும் சொல்லியிருப்பார். இந்த பாசுரத்தையும் இந்த பாவை நோன்பையும் நாம ஏன் பண்ணணும்ன்றத இந்த 15 பாசுரத்திலையும் சொல்லி 16வது பாசுரத்துலதான் நந்தகோபர் வீட்டு வாசலுக்கு போய், கோவிலா இருக்கக்கூடிய அந்த நந்தகோபர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். அப்படி பெருமாள்கிட்ட அங்கேயும் கூட பெருமாள்கிட்ட நேரடியா பெயர முடியல. அங்கேயும் நந்தகோபரை பார்த்து யசோதைய பார்த்து அவருடைய தம் அண்ணனையும் பார்த்து பலராமரையும் பார்த்து கடைசியாதான் ஆண்டாள் அண்ணனை பார்க்கிறார். நப்பின்னையும் பார்த்து நப்பின்னைட்ட ஒரு மனைவி அவளையும் அவ்வளவு புகழ்ந்து, நீ அழகுல கொஞ்சம் கூட வந்து லக்ஷ்மிக்கு வந்து குறையானவள் இல்லை, உன்னுடைய கணவனை அவனுடைய அவன் அவன் வந்து பரம்பொருள், அவன் உனக்கானவன் மட்டும் இல்லை, அந்த நினைப்பை நீயும் விட்டுருன்னு சொல்லி நப்பின்னைக்கே போதிச்சு நமக்கு பெருமாளை கொடுத்துருக்குறா ஆண்டாள். எனக்கே வந்து ஒரு வித பிரிவு வருது. ஒரு ஒரு ரொம்ப நாள் கூடவே இருந்து ஒருத்தவங்களை பிரியும் போது அவங்க கூடயே வாழ்ந்து, அதுவும் அன்பு நிறைய நிறைய அவங்கள புரிஞ்சு நம்ம வாழ்ந்து அவங்கள ஒரு பிரியக்கூடிய ஒரு நிலை தான் எனக்கு இன்னைக்கு நான் உணர்றேன். இந்த 30 பாட்டையும் நாம பாடும்போது பெருமாளுடைய அன்புக்கு நாம பாத்திரமாவோமா, அருளுக்கும் பாத்திரமாவோம். இந்த ரெண்டும் இருக்கு அப்படின்னாலே பெருமாள் அப்படின்னாலே அவரை கஷ்டப்பட்டு தான் தரிசிக்கணும், அதையும் இந்த பாட்டுல சொல்லியிருப்பா. இந்த 30வது பாசுரத்துல திருப்பதிக்கு போறோம், ஒவ்வொரு பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்கன்னா பெருமாளை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு தான் சார் அவரை அடையணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டு அன்னைக்கு கூட்ட வரப்போகுதுன்னு ஆண்டாளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. எவ்வளவு சிரமம் நம்ம சிரமப்பட்டு அந்த பெருமாளை போய் பார்க்கறோம். அப்படி பார்க்கறதுனால நமக்கு செல்வம் மட்டும் இல்லை, இந்த செல்வம் எல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்னு யோசிக்கிற அளவுக்கு, ஏன்னா அவர் கொடுக்க இருக்கிறது ரொம்ப பெருசு. நாமளா கேட்டு அதை சின்னது பண்ணிக்க வேண்டான்றதை தான் ஆண்டாள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றா. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள்கிட்ட நம்ம ஒரு பட்டியலோட போய் நின்று சின்னதா கேட்டு கொஞ்சமா பெற்றுக்காதீங்க அப்படின்றதான் சொல்றா. பெருமாளுக்கு தெரியும் யாருக்கு எப்போ என்ன எவ்வளவு அள்ளி கொடுக்கணும்ன்றதையும் ஆண்டால் அவ்வளவு தெளிவா, இதை விட ஒரு கிருஷ்ண பக்திய நமக்கு வேற யாரும் எடுத்து சொல்லிட முடியாது. நான் 30 நாளும் வாழ்ந்த இந்த ஆண்டாளோட இதோட நிறைய போறதில்லை, எனக்கு நிறையவே வந்து பெருமாளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதுக்கு பெருமாளுடைய கருணையும் இந்த ஆண்டாளுடைய துணையும் எங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்ற நினைவோட இந்த பாசுரத்தை இந்த திருப்பாவையே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.